படத்துக்கெல்லாம் அந்த மாதிரி செல்வமணி சார் வந்தாலும் கேட்டார், என்ன இப்போ கூட ஒரு விழாவை இருக்க அப்படின்னா அவ்வளோ பேர் பின்னால் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் டைரக்டரும் வந்தாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா நான் நாளைக்கு நிறைய வேலை இருக்குது வர முடியாதுன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ரெண்டு பேருக்கு உட்காந்துருக்காங்க, பாக்யராஜ் சாரும் செல்வமணி சாரும். நாங்கள் படம் பண்ணும்போது எங்களுக்கு எப்பயுமே வந்து பாக்யராஜ் சார் எப்பயுமே இன்ஸ்பிரேஷன். அப்புறம் நம்ம படத்தை ரொம்ப ரசிக்கும் போது இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு தந்த ஒரு செல்வமணி சார் ரெண்டு பேரும் பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னுடைய லைஃப்ல. செல்வமணி சார் இந்த பீரியட் வந்து உங்களுக்கு வந்து ஐ வுட் சே கைண்ட் ஆஃப் பெரிய ரினாயசன்ஸ் தான். ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஓரியண்டடா ஒரு சினிமாவை எல்லாரும் வியக்கிற மாதிரி பியூர் கிராஃப்ட்ல இருந்து அது பண்ணது வந்து எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த பையன் வந்து என்ன சொன்னா, நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொன்னேன் முடியல்னு சொல்லவே முடியாது. இந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் லைட் போட்டால் நல்லா இருக்கும், எங்கள் மேலே லைட் இருக்கு அவங்க மேலே அவங்களுக்கு தான் லைட் இருக்கணும், எங்களுக்கு தான் லைட் இருக்கிறது, எங்களுக்கு எழுத்துக்குமே அவங்க தான், எங்களுக்கு வெளிச்சமே அவங்க தான். ஓ வீடியோக்காவா, மன்னிச்சுங்க ஆடியன்ஸ். ஸோ அந்த அவங்க ரெண்டு பேர் சொன்னோடனே தடுக்க முடியல. ஒரு ராஜன் சார் சொன்னது மாதிரி எவ்வளோ படங்கள் ஓடுது, ஆனால் சின்ன படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், நல்ல வசதியாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைலாம் பண்ணி மூணு பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அப்போ அவங்க உற்று பார்த்து அவங்க பேசும்போது அவர் அந்த ப்ரொடியூசர் என்ன சொன்னார்னா, சார் சினிமா எங்களுக்கு கனவு சார், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது பாருங்கள், எவ்வளோ தொழில்கள் செய்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வந்து சினிமா வந்து கணவன் ஏன் சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குற அறிவு சாப்பிட்றது எல்லாத்தையும் போக எங்கள் வாழ்க்கையை ரொம்ப சுவைப்படுத்துறது வந்து சினிமா மட்டும்தான். அந்த சினிமா சுவைச்சு 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 நம்மளும் ஒரு நாள் சினிமாவில் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு அந்த ஒரு பெரிய ஒரு ஆசை. புத்தன் வந்து ஆசைப்படக்கூடாது சொல்லியிருக்கான், ஆனால் நான் சொன்னேன் இன்னொரு அந்த ஆசை ரொம்ப நோபலஸ்ட் ஆசை தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. சார் சினிமாவில் நம்ம ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சினிமாவுக்கு வந்த நிறைய புது ப்ரொடியூசர்ஸு, எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு ஒரு 3 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸில் வருவாங்க, நான் சொன்னேன் சார் நீங்கள் முதல்ல சினிமா புரிஞ்சுக்கங்க, சினிமாவை தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் சினிமாவில் வந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 படத்தில் நீங்கள் வந்து போட்ட காசு உங்களுக்கு பிரேக் ஈவன் வரும், அதுக்கப்புறம் 3வது படத்தில் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். தயவுசெய்து 1 படத்தில் போட்டு எடுக்கணும்னு வராதிங்க, அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் அன்றைக்கி அதே தவசத்தை நான் ப்ரொடியூசர் சொன்னார், இல்லை சார் நாங்கள் 2வது படமே முடிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டார். ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடண்டாக இருக்குது ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவங்களுக்காக இந்த படம் வந்து பெரிய வெற்றி படணும் நான் வந்து இந்த இயற்கையை பிரார்த்திக்கிறேன். இந்த படத்தை இயக்குனர் தம்பி வந்து என்கிட்ட பேசும்போது நான் ஒரு ரைட்டர்னு சொன்னான், எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்க ரைட்டர் வந்து பாக்யராஜ் சார். அந்த வார்த்தை சொல்லும் போது நான் டைரக்டர்னு சொல்லலாம், ஒரு ரைட்டர் சார் அப்படின்னு சொன்னான். ரொம்ப தெளிவாக அந்த பையன் பேசலாம். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிச்சவங்க அந்த பையனை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் சில ஃபங்க்ஷன்ஸில், அந்த ஹீரோ ரொம்ப ஸ்மார்ட்டான ஹீரோ, நல்லா பண்ணியிருப்பாரு. இந்த விழாவை பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கும், நிறைய பேர் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, இந்த படம் பெரிய வெற்றியாக இருங்க. நெஞ்சார வார்த்தைகளை சொல்லி விடைபெறுகிறேன், நன்றி.